தமிழ் சினிமாவில் 1980s ஒரு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தான் குஷ்பு மேம். இவங்க ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க மாதிரி இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு காக்ஸிக்ஸ் போன் சர்ஜரி நடந்திருக்கு. காக்ஸிக்ஸ் போன் சர்ஜரி அப்படின்னா முதுகு தண்டோட வால் எலும்பு தான் அந்த இந்த காக்ஸிக்ஸ் போன். இது வந்து வளர்ந்துட்டு இருக்கனால அந்த டெய்ல் போனை கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஜரி பண்ணனால வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாக அந்த பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாக்கிங் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எழுந்து உட்காரலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கணும், அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் படுக்க முடியாது. ஸோ இந்த சர்ஜரி முடிச்சுட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குஷ்பு ரீசெண்டாக உஜ்ஜயினில் உள்ள மகா காளீஸ்வர் கோயிலுக்கு போய் அங்கே லார்ட் சிவா பார்த்து தரிசித்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. காக்ஸிக்ஸ் போன் சர்ஜரி முடிஞ்சு இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிட்டு வாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குஷ்மாவும் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு அவனும் திவ்ஸ்ரீ சார்பாக ப்ரே பண்ணிக்கலாம். இதே மாதிரி செலிப்ரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்குது திவ்ஸ்ரீஷெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.